இவன் எப்போ அரசியல்வாதியா மாறனா அப்படிங்கிற கேள்வி எழும். நான் மாறல ராஜா, நான் அங்கதான் இருந்தேன், நீங்க தான் என்னங்க தள்ளி விட்டீங்க. காந்தி யாரு? இந்த தேசத்தினுடைய தந்தையா இல்லையா? இந்த தேசத்தினுடைய பிதாமகனா இல்லையா? ஏன் கோட்சே கொன்னா? அதற்கு முன்னும் பின்னும் நடந்த வரலாறுகள் என்ன? பயங்கரவாதி கோட்சே அப்படின்னு சொன்னாங்க. நான் கூடுதலா ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்ல போறேன், மத பயங்கரவாதி கோட்சே. அந்த மத பயங்கரவாதிக்கு நாடாளுமன்ற மக்களவையில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய மக்களவை உறுப்பினர், நாடாளுமன்ற மக்களவையில் புகழாரம் சூட்டக்கூடிய ஒரு இழிநிலைக்கு, கேவலமான நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வெட்கப்படணும், வேதனைப்படணும். தேசப்பிதாவின் உயிரை துளைத்தது தோட்டாக்கள் அல்ல, அது மத வெறி. இன்னைக்கு இல்லவே இல்லை, யாரெல்லாம் தேசபக்தர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய உண்மை முகம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தேசப்பிதா மகாத்மா காந்தியை கொலை செய்வதற்கான இந்த திட்டம் வெற்றியோடு நிறைவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் சாவர்கர் என்று நாராயண் ஆப்டே தெரிவிக்கிறார். அந்தமான் சிறை எவ்வளவு கொடிய சிறைன்னு தெரியும். அந்தமான் சிறைக்கு சென்ற பின்னர் அவருக்கு உடல் எடை அதிகரித்தது. யாருக்கு? சாவர்கருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல சாப்பாடு, பிரிட்டிஷ்காரன் நல்லா கவனிச்சிருக்கான். அந்த சாவர்கருக்கு நாடாளுமன்றத்தில் மரியாதை செலுத்துகிறார் இந்த தேசத்தின் தலைமை அமைச்சர் பிரதமர். செஞ்சது யாரு? ராஜ்தீப் சித்து. அவர் யாரு? உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செஞ்சிருக்கிறார். அவர் தான் போய் செங்கோட்டையில கொடியேற்றிருக்கிறார். எந்த சாதியின் பேரில், எந்த மதத்தின் பேரில், எந்த இனத்தின் பேரில் பயங்கரவாதம் நடந்தாலும் எல்லாம் கண்டிக்கத்தக்கது, எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம வந்து, முதல்ல நான் அரசியல்வாதி இல்லை, இவனுக்கு எங்கே என்ன வேலை அப்படின்னு சிலருக்கு தோணும். நாஞ்சில் சம்பத்துக்கும் தமிழ்மன் சாரிக்கும் பக்கத்தில் செந்தில் வேலுக்கு என்ன வேலை? இவன் எப்போ அரசியல்வாதியாக மாறனா அப்படிங்கிற கேள்வி எழும். நான் மாறல ராஜா, நான் அங்கே தான் இருந்தேன், நீங்கள் தான் என்ன இங்கே தள்ளி விட்டீங்க. நான் செவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு மைக்கை பிடிச்சி பிடிசி கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அங்கேருந்து யாராவது கேள்வி கேட்பாங்க, நான் இங்கேருந்து எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாலு பேரை வச்சு விவாதம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் என்ன பிடிச்சி என்ன செஞ்சீங்க, இல்லை இல்லை நீங்க, நான் இப்போ ஆமான்ட்டேன், ஐயோ ஆமாங்கிறேங்கிறீங்க, நான் தான் இல்லைன்னு சொன்னேன்டான்னு கேட்டேன். சரி, மகிழ்ச்சி. நம்ம இப்போ வந்து செய்தி எல்லோருக்கும் தெரியும், செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும். செய்தி என்ன? 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைச்சது, ரைட்டு. அப்புறம் 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டார், ஓகே, அவ்வளோதான். இது செய்தி. செய்தியை மட்டும் படிச்சுட்டு கடந்து போயிடுறோம். செய்திக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கா இல்லையா? நம்ம 3ஆம் கிளாஸ்லேருந்தே படிப்போம். இப்படி எங்கூரில் இப்படி தான் பழக்கம், உங்கூரில் எப்படின்னு தெரில. கிபி 1900 வெள்ளையர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தினார்கள், தேசப்பிதா மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடினார். இப்படியே அடிச்சு அடிச்சு ஏற்றுவோம் இல்லையா? வெள்ளையர்கள் எப்பொழுதோ வந்தார்கள், எப்பொழுதோ அடிமைப்படுத்தினார்கள், போராடினார்கள். ஒரு பக்கம் காந்தியவாதிகள், காந்தியத்தால் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது, இல்லை 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 இல்லவே இல்லை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் இல்லை என்றால் இந்திய விடுதலை சாத்தியமாகி இருக்குமா என்று இன்னொரு பக்கம், ரைட், ஓகே, எப்படியோ ஒன்று நடந்துருச்சு. சார், இப்போ தேசப்பிதா மகாத்மா காந்தி ஏன் படுகொலை செய்யப்பட்டார்? அவருக்கும் கோட்சேவுக்கும் வாய்ப்பா வரப்பு தகராறா, என்ன பிரச்சனை? இந்த வரலாறு ரொம்ப முக்கியம். வடிவேல் சொல்கிற மாதிரி வரலாறுனா ஹிஸ்ட்ரி, இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயங்கரவாதி கோட்சே அப்படின்னு சொன்னாங்க. நான் கூடுதலாக ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்ல போகிறேன், மத பயங்கரவாதி கோட்சே, மத பயங்கரவாதி கோட்சே. அப்போ இந்த படுகொலைக்கு காரணம் என்ன? மத பயங்கரவாதம். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ துயரம் பாருங்கள். அந்த கோட்சேவுக்கு, அந்த மத பயங்கரவாதிக்கு நாடாளுமன்ற மக்களவையில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய மக்களவை உறுப்பினர், நாடாளுமன்ற மக்களவையில் புகழாரம் சூட்டக்கூடிய ஒரு இழிநிலைக்கு, கேவலமான நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வெட்கப்படணும், வேதனைப்படணும். நீங்க இந்து முஸ்லீம் அதெல்லாம் தூக்கி தள்ளி வச்சிருங்க, அதெல்லாம் வேற. காந்தி யாரு? இந்த தேசத்தினுடைய தந்தையா இல்லையா? இந்த தேசத்தினுடைய பிதாமகனா இல்லையா? ஏன் கோட்சே கொன்னா? அதற்கு முன்னும் பின்னும் நடந்த வரலாறுகள் என்ன? அதை நம்ம என்னைக்கு பேச போறோம்?
1947 இந்திய விடுதலைக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்திய பிரிவினைக்கு பிறகு நடக்கக்கூடிய கலவரம், ரெண்டு பக்கமும் பாகிஸ்தானத்திலிருந்து இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், இந்தியாவிற்கு அனுப்பப்படுகிறார்கள், இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை. இந்த நிலையில 1947 December 29 அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இன்னைக்கு ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னா, வரலாற்றை தயவு செய்து கொஞ்சம் செவிகளை கூர்மைப்படுத்திக் கொண்டு கேளுங்கள் சொந்தங்களே. இன்னைக்கு இல்லவே இல்லை, யாரெல்லாம் தேசபக்தர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய உண்மை முகம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அந்த கடிதத்தில் குறிப்பிடுகிறார், இங்க இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பண்டிதர் எழுதுகிறார் தன்னுடைய கடிதத்தில், உள்துறை அமைச்சர் துணை பிரதமர் அவர்தான், அவருக்கு எழுதுகிறார், அஜ்மீரில் வாழக்கூடிய 50,000 இஸ்லாமியர்களில் 10,000 இஸ்லாமியர்கள் கலவரத்தால் பாதிக்கப்பட்டு ஊரை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று தகவல் கிடைக்கிறது. மேலும் பல இஸ்லாமியர்கள் அங்கிருந்து அஜ்மீரிலிருந்து வெளியேறக்கூடும் என்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்ற எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்கள் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். அந்த அச்சம் நியாயமானதா நியாயமற்றதா என்பதை நாம் பின்னர் பேசலாம், ஆனால் அவர்களுடைய அச்சத்தை போக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி கொண்டு வந்து அந்த கடிதத்தை பண்டிதர் இவ்வாறாக நிறைவு செய்கிறார் சொந்தங்களே. RSS அவர்களின் மீது தாக்குதலை தொடுக்கும் திட்டத்தில் இருக்கிறது, அவர்களை மிரட்டுகிறது, இதை நாம் அனுமதிக்க கூடாது என்று பண்டிதர் ஜவஹர்லால் நேரு 1947 December 29 கடிதம் எழுதுகிறார். பிரச்சனை அங்கிருந்தே இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல, கோட்சேவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு பல மேடைகளில் பேசியாச்சு. அண்ணன் நாஞ்சில் சம்பத்தெல்லாம் இந்திய தமிழகத்தினுடைய ஒவ்வொரு கிராமங்களையும் இதை போய் சேர்த்திருப்பார், பேசியிருப்பார். ஃப்ரண்ட்லைன் இதழில் கோட்சேவின் தம்பி கோபால் கோட்சே சொல்லுகிறான், ஆம் நாங்கள் ஆர்எஸ்எஸ்ல் தான் இருந்தோம், நாங்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். நாதராம் கோட்சேவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பில்லை என்று அத்வானி ஏன் சொல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அன்னைக்கு நாங்கள் சொன்னதுக்கு காரணம் வேறு வழி இல்லை, அப்படித்தான் சொல்லணும், சாவர்கரையும் அந்த இயக்கத்தையும் காப்பாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்துச்சுன்னு கோபால் கோட்சே சொல்கிறான். இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லைன்னு. கோட்சேவே சொல்லுகிறான், சாவர்கர் இந்து மகாசபையின் தலைவர், இந்து மகாசபையின் தலைவர் சாவர்கருக்கு கோட்சே ஒரு கடிதம் எழுதுகிறான், நாம் கனவு கண்ட இந்த தேசத்தை, ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கு 50,000 பயிற்சி பெற்ற இளைஞர்கள் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உங்களுடைய வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கிறார்கள், நீங்கள் வழிகாட்டுவதற்கு வாருங்கள் என்று சொல்லி இந்து மகாசபையின் தலைவராக இருந்த சாவர்கருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு வாருங்கள் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த நாதராம் கோட்சே ஒரு கடிதம் எழுதுகிறான். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க, கோட்சேவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன தொடர்புன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நாம் வெறும் கொலையாக மட்டும்தான் இந்த கொலையை பார்த்துட்ருக்குறோம், காந்தியினுடைய படுகொலையை, அதற்கு பின்னால் வெறும் உணர்ச்சி வயப்பட்டு நடைபெற்ற கொலையாக இது. January 30 தான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? அந்த கொலையில் 9 பேர் குற்றம் சாட்டப்படுகிறார்கள். விநாயக் நாதராம் கோட்சே, நாராயண ஆப்டே, கோபால் கோட்சே உள்ளிட்ட 9 பேர், அதில் ஒருவர் சாவர்கர், 9வதாக இருக்கிறவர் திகம்பர் பட்கே, அவர் அரசு தரப்பு சாட்சியமாக மாறுகிறார், அப்ரூவராக மாறுறார். அந்த திகம்பர் பட்கே சொல்கிறார் என்னன்னு, நாங்கள் 1948 January 15 மும்பையில் இருக்கக்கூடிய சாவர்கர் சதனுக்கு செல்கிறோம், நாராயணன் ஆப்டேவுடன் நானும் நாராயண் ஆப்டேவும் நாதராம் கோட்சேவும் சாவர்கரை சந்திப்பதற்காக அவர்கள் வீட்டிற்கு செல்கிறோம், ஒரு பையன் நாங்கள் எடுத்துகிட்டு போனாங்க உள்ள, நான் வெளியில் நின்னேன், ஒரு 15 கழித்து மீண்டும் அந்த பையோடு வெளியில் வந்தார்கள். நான் கவனமாக கேளுங்க நண்பர்களே, இதெல்லாம் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட வாதங்கள். நாராயண் ஆப்டே என்னிடம் சொன்னான், பண்டிதர் நேருவும் காந்தியும் சுட்டு கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று சாவர்கர் முடிவு செய்து விட்டார் என்று நாராயண் ஆப்டே என்னிடம் தெரிவித்தான். அதற்கு அடுத்த நாள் நாராயண் ஆப்டே கேட்கிறானாம்,
நாம டெல்லிக்கு போறோம், நீயும் எங்களோடு வருகிறாயா? காந்தியை கொலை செய்வதற்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது, நாங்கள் டெல்லிக்கு போகிறோம், நீயும் எங்களோடு வருகிறாயா என்று நாராயண் ஆப்டே என்னிடம் கேட்டான் என்று திகம்பர் பட்கே அப்ரோரா மாறி நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுக்கிறான். 1947 ஜனவரி 17 டெல்லிக்கு செல்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை இறுதியாக நாம் சாவர்க்கரை பார்த்துவிட்டு வந்து விடலாம் என்று சொல்லி சாவர்க்கரை பார்ப்பதற்காக இவர்கள் செல்கிறார்கள். நான் கீழ்த்தளத்தில் அமர்ந்திருக்கிறேன். அவர்கள் இருவரும் மேலே சென்று விட்டு கீழே இறங்கி வருகின்ற பொழுது சாவர்க்கர் சொல்லுகிறார், வெற்றியோடு வாருங்கள், வெற்றியோடு வாருங்கள் என்று அவர் கோட்சேவிடமும் நாராயண் ஆப்டேவிடமும் சொல்லுகிறார். நான் அதை கேட்டேன். வெளியில் வந்த பிறகு நாராயண் ஆப்டே சொல்லுகிறான், இந்த திட்டம் எது, தேசப்பிதா மகாத்மா காந்தியை கொலை செய்வதற்கான இந்த திட்டம் வெற்றியோடு நிறைவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் சாவர்க்கர் என்று நாராயண் ஆப்டே தெரிவிக்கிறார். ஜனவரி 20 ஒரு கொலை முயற்சி நடக்கிறது. தேசப்பிதா மகாத்மா காந்தியை கொல்லுவதற்கு ஒரு கொலை முயற்சி 1948 ஜனவரி 20 ஒரு முயற்சி நடக்கிறது. அந்த முயற்சி தோல்வியில் முடிவடைகிறது. அதன் பிறகு ஜனவரி 30 தேசப்பிதாவை தொலைத்தது தோட்டாக்கள் அல்ல, தேசப்பிதாவின் உயிரை துளைத்தது தோட்டாக்கள் அல்ல, அது மதவெறி. மதவெறி அந்த தேச தந்தையினுடைய இருதயத்தை துளைத்தது. நண்பர்களே, ஹே ராம் என்று சொல்லி அங்கேயே மாண்டு போனார் இந்த தேசத்தின் தந்தை. நீங்க வரலாற கொஞ்சம் திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விவசாயிகள் போராட்டத்தில் செங்கோட்டையில் சென்று கொடியேற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த செங்கோட்டையில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. இந்த 9 யார், சாவர்க்கர் உள்ளிட்ட 9 மீது விசாரணை நடைபெறுகிறது. நாராயண் ஆப்டேவும் கோட்சேவும் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறார்கள். மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. சாவர்க்கர் விடுதலை செய்யப்படுகிறார். அதற்கு நீதிமன்றம் சொன்ன காரணம் இருக்கு. இன்னைக்கு சமகாலத்தில் நீங்க பல தீர்ப்புகளை பார்த்திருப்பீங்க. இடிச்சவனுக்கு வீடு சொந்தம், அந்த மாதிரி அப்போ ஒரு விசித்திரமான தீர்ப்பு. என்ன தீர்ப்பு தெரியுமா? திகம்பர் பட்கே சொன்னது, அதாவது சாவர்க்கர் இந்த சதியில் ஈடுபட்டிருந்தார், சாவர்க்கருக்கும் இந்த சதிக்கும் தொடர்பு இருக்கிறது என்று திகம்பர் பட்கே சொன்னது உண்மை இல்லை, அதாவது பொய் அப்படின்னு குற்றவாளிகள் தரப்பு, சாவர்க்கர் உள்ளிட்டவர்களுடைய தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது உண்மைன்னு அர்த்தம். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, சாவர்க்கருக்கு அதில் தொடர்பு இருக்குன்னு தான் அர்த்தம். திகம்பர் பட்கே சொன்னது உண்மைதான், அதை பொய்யின்னு இவங்களால நிரூபிக்க முடியலை. ஆனாலும் சாவர்க்கரை விடுதலை செய்கிறோம். நல்லா இருக்கா இது? அதுக்கு நீதிமன்றம் ஒரு காரணம் சொல்லிச்சு. சாவர்க்கர் சொன்னாரா, என்ன சொன்னாரான்னா, கோட்சே உள்ளிட்டவர்களின் மீது எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லை என்று சாவர்க்கர் சொன்ன வாதத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவரை விடுதலை செய்கிறோம். ரொம்ப கவனமாக கவனிங்க, முக்கியமான இடம். சாவர்க்கருக்கு கோட்சே உள்ளிட்ட கொலையாளிகளின் மீது எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று சாவர்க்கர் சொன்னதை நம்பி நீதிமன்றம் நாங்கள் சாவர்க்கரை விடுதலை செய்கிறோம் என்று சொன்ன அடுத்த நிமிடம் கோட்சே உள்ளிட்ட அத்தனை பேரும் நீதிமன்றத்திலேயே சாவர்க்கரின் காலில் விழுந்தார்கள் என்பது வரலாறு. எந்த கட்டுப்பாடும் சாவர்க்கருக்கு கோட்சே உள்ளிட்டவர்களின் மீது இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஏன் சாவர்க்கரின் காலில் விழ வேண்டும்? அந்த சாவர்க்கருக்கு நான் ஏன் இதை பேசுறேன்னா, அந்த சாவர்க்கருக்கு நாடாளுமன்றத்தில் மரியாதை செலுத்துகிறார் இந்த தேசத்தின் தலைமை அமைச்சர் பிரதமர். நாம நீங்க யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? இப்போ நீங்க வந்து நாடாளுமன்ற மக்களவையில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் சொல்றார், கோட்சே தேசபக்தன், பதறி போய் தேசப்பிதாவை கொன்றவனை தேசபக்தன் என்று உங்கள் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறாரேன்னு புகார் அளிக்கலாம். நீங்க அங்க போனீங்கன்னா அவர் சாவர்க்கருக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். சொந்தங்களே, நீங்க இங்க இஸ்லாமியர்கள் இருக்கலாம், இந்துக்கள் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், பிரச்சனை கேள்வி ஒன்றுதான், எளிமையான கேள்வி. காந்தி தேசத்தின் தந்தையா இல்லையா, தேசப்பிதாவா இல்லையா, ஏன் கொலை செய்யப்பட்டார்? அப்ப இந்த வரலாற்றை தயவு செய்து கொஞ்சம் பின்னாடி போய் கொஞ்சம் திரும்பி விருப்ப வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு, நான் சொல்றதையும் நீங்க நம்ப வேண்டாம், விருப்ப வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாம் ஆவணமாக இருக்கிறது. கொஞ்சம் போய் பார்க்கணும், படிக்கணும். யார் இந்த சாவர்க்கர்? அந்தமான் சிறையில் கைது செய்யப்பட்டு அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்ட அடுத்த சில வாரங்களில் தன்னுடைய முதல் மன்னிப்பு கடிதத்தை பிரித்தானிய அரசுக்கு எழுதுகிறான் இந்த சாவர்க்கர். என்னன்னு, என்னை விட்டுருங்க, நான் இந்த அரசுக்கு உண்மையாக இருப்பேன்,
ஒரு தவறு செய்த பிள்ளையை யார் தான் மன்னிக்கணும்? பெரிய மனசு பண்ணி அரசு தான் மன்னிக்கணும். நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன், தொடர்ந்து மன்னிப்பு கடிதங்கள். அந்த அந்தமான் சிறையில் சாவர்கரோடு இருந்த சக கைதி பதிவு செய்த ஆவணம் ஒன்று சொல்லுகிறது, எல்லாரும் ஜெயிலுக்கு போனால் மெலிஞ்சிருவாங்க. இங்கே நம்ம தாத்தனையெல்லாம் பார்த்துருக்கோம், யார்? வாவு சிதம்பரனார்லேருந்து தீரன் சின்னமலையிலேருந்து எல்லோரும் சுதந்திரத்துக்காக போராடி உயிரை நீத்த ஏராளமான நம்முடைய தாத்தனும் பாட்டனும் பார்த்துருக்குறோம். செக்கிலித்த செம்மல் வாவுசியெல்லாம் எடை குறைந்து அப்படி ஆயிட்டாருன்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்தமான் சிறை எவ்வளோ கொடிய சிறைன்னு தெரியும். அந்தமான் சிறைக்கு சென்ற பின்னர் அவருக்கு உடல் எடை அதிகரித்தது. யாருக்கு? சாவர்கருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல சாப்பாடு, பிரிட்டிஷ்காரன் நல்லா கவனிச்சிருக்கான். எல்லாம் வரல, எல்லாமே ஆவணங்கள். நான் விருப்பவர்களுக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேன், எனக்கும் சாவர்கருக்கு என்ன ஏதாவது சொத்து தகராறா? எல்லாமே ஆவணங்கள், ஆதாரங்கள். அப்போது இப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு என்ன செய்கிறார்? இந்த வரலாற்றை வரக்கூடிய தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தேவை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. இவர்கள் இன்றைக்கு தேச பக்தர்கள் என்று தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். இன்னொரு பக்கம் நான் பலமுறை சொல்லுகிறேன், இந்த தேச விடுதலைக்காக மிக அதிகமாக உயிர் நீத்த இஸ்லாமியர்களை தேச விரோதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு சமகாலம் வரைக்கும் அவர்களுடைய சதி திட்டம் என்பது ரொம்ப கவனமாக இருக்கும். இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் நடக்குது, இந்தியா முழுவதும் ஒரு பெரிய நெருக்கடி, மைய அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி விவசாயிகள் போராட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டவுடன் என்ன செய்யறாங்க? விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்க்க முடியல, விவசாயிகளை அடிச்சு விரட்ட முடியாது. ஏன் விரட்ட முடியாது? அது இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய போராட்டமா இருந்தா அதுல பாகிஸ்தான் தீவிரவாதி நுழைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு போயிடலாம். சீக்கியர்கள் பெருவாரியாக அங்க போய் சொல்ல முடியாது, அவன் தான் எல்லையில நிக்கிறான். எல்லையில பெருவாரியாக நிற்பது சீக்கியர்கள். அவனை தேச விரோதி பயங்கரவாதின்னு சொல்ல முடியாது, பாகிஸ்தானோடு அவனை தொடர்பு படுத்தி பேச முடியாது. பெருவாரியான சீக்கியர்கள் போராடுகிறார்கள், என்ன செய்யறதுன்னு தெரியல. தேசபக்தியை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தணும். ராஜ்தீப் சித்துன்னு ஒருத்தனை உள்ள அனுப்புறான். யார் இந்த ராஜ்தீப் சித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற சந்நிதியோல், அந்த சந்நிதியோலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார் இவர் ராஜ்தீப். விவசாயிகளுடைய போராட்டம் அனுமதிக்கப்பட்ட வழியில் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது. இவர் ஒரு தனி கூட்டத்தை சேர்த்து கொண்டு மடை மாற்றி அந்த ஊர்வலத்தை செங்கோட்டையை நோக்கி திருப்புகிறார். செங்கோட்டையில் ஏறி ஒரு கொடியை நாட்டுகிறார். உடனே சொல்றாங்க, இது காலிஸ்தான் தீவிரவாதிகளினுடைய கொடி. என்னன்னு தெரியாம அது நிசான் சாஹிப் அப்படிங்கிற குருத்வாரா, ஒவ்வொரு குருத்வாராக்களின் முன்னாலும் அந்த கொடி ஏற்றப்படும், சீக்கியர்கள் ஏற்றுவார்கள். அந்த நிசான் சாஹிப் கொடியை ஏற்றி இருக்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், காலிஸ்தான் கொடி ஏற்றி விட்டார்கள், தீவிரவாதிகள் புகுந்து விட்டார்கள், இந்த விவசாய போராட்டத்தை நிறுத்த வேண்டும்னு சொல்லி. விவசாயிகளுக்கு ஒரு நெருக்கடி. நீங்க எப்பெல்லாம் அழுத்தம் எழுதுகிறதோ, எப்பொழுதெல்லாம் உரிமைக்கான குரல் மேலோங்குகிறதோ, அப்பொழுதுதான் தேச பக்தியை கொண்டு வந்து முன்னிறுத்தி மிரட்டக்கூடிய ஒரு போக்கு. ஸோ இப்ப பாருங்க, செஞ்சது யாரு? ராஜ்தீப் சித்து. அவர் யாரு? உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சிருக்கிறார். அவர் தான் போய் செங்கோட்டையில் கொடி ஏற்றியிருக்கிறார். எவ்வளவு பெரிய சதிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது, நாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஒவ்வொன்றிலும் இந்த சதி நடக்கும் நண்பர்களே, சொந்தங்களே. கொரோனாவில் நடந்துச்சு, அன்னைக்கு ஒரு கருத்தரங்களை தான் சொன்னாங்க, எல்லோருக்கும் கொரோனா நோயாக தெரிந்த பொழுது இவர்களுக்கு மட்டும் கொரோனா பாயாக தெரிந்தது அப்படின்னு இல்லையா? எல்லாருக்கும் அது நோயாக தான் தெரிஞ்சு, இவனுக்கு மட்டும் கொரோனா பார்த்தாலே பாயாக தெரிஞ்சிருக்கு. இப்போ கொரோனாவில் டெல்லி கிளஸ்டர் என்று எல்லோரும் சொல்லி கொண்டிருந்த பொழுது, தப்லீக் ஜமாத் மாநாட்டை சொல்லி இவர்கள் தான் திட்டமிட்டு பரப்பினார்கள் என்று ஒன்றை சொல்லி கொண்டிருந்தார்கள். இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதே, நம்ம அப்படியே இந்த கேமராவை திருப்புற மாதிரி இந்த பக்கம் திருப்பி பார்த்தா, இஸ்லாமியர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? அதே கொரோனாவால் மாண்டு போன சடலங்களை, அவர்களுடைய பெற்ற தந்தையும் தாயும் தொட மறுத்த தயங்கிய சடலங்களை எடுத்து அவர்கள் மத வழக்கப்படி, அவர்களுடைய மத நம்பிக்கையின்படி, அது கோடு போட்டுக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். இவங்க வழக்கப்படி போய் அடக்கம் பண்ணல, இவங்க வழக்கப்படி போய் எரிக்கல, அவர் நம்புகின்ற வழக்கப்படி அடக்கம் செய்து கொண்டிருந்தார்கள் இஸ்லாமியர்கள். சொன்னா நாம் என்ன முத்திரை கொத்தி கொண்டிருக்கிறோம்? அப்ப இஸ்லாமிய பயங்கரவாதமே நாட்டில் இல்லையா? பயங்கரவாதி எல்லா மதத்திலும் இருக்கிறான், பயங்கரவாதிக்கு ஒரே பேர் தான், பயங்கரவாதி தான். இஸ்லாமிய பயங்கரவாதியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ பயங்கரவாத, கிறிஸ்தவத்தின் பெயரில் செய்யக்கூடிய பயங்கரவாதம், இஸ்லாத்தின் பெயரில் செய்யக்கூடிய பயங்கரவாதம், ஹிந்து மதத்தின் பெயரில், அங்கே சிங்கள மதத்தின் பெயரில் நடக்கக்கூடிய பயங்கரவாதம், எதன் பெயரில் நடந்தாலும், எந்த சாதியின் பெயரில், எந்த மதத்தின் பெயரில், எந்த இனத்தின் பெயரில் பயங்கரவாதம் நடந்தாலும், எல்லாம் கண்டிக்கத்தக்கது, எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. அது மட்டும்தான் இங்கே நாங்கள் பேச வந்தது.
அதனால் இங்கே வந்து அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அப்படி இல்லை. இந்த இடத்திலிருந்து நாம் ஒவ்வொரு செய்தியும், நான் கோவை வந்து கோவையில் இதை பேசுகிறதுல கூடுதல் கவனத்தோடு பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது சொந்தங்களே. இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களும் எல்லோருமிக்கே நான் சொல்கிறேன், கொஞ்சம் நின்று நிதானமாக வரலாற்றை திருப்பி பாருங்கள். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அதெல்லாம் உங்கள் விஷயம், அதெல்லாம் கட்சிக்காரங்க வருவாங்க பார்த்துப்பாங்க, அதெல்லாம் நான் அரசியல்வாதி அல்ல, வாக்கு கேட்க வரல. ஆனால் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, ஒரு பெரும் கனவு இருக்கிறது. அது என்ன கனவு தெரியுமா? நான் என் நண்பர்களிடமும் தோழர்களிடமும் அடிக்கடி சொல்லக்கூடிய கனவு, நாளைக்கு என் குழந்தை வளர்ந்து நிற்கின்ற பொழுது, என் குழந்தை இன்னொரு மாற்று மத குழந்தையை பார்க்கின்ற பொழுது, அண்ணே அக்கா தங்கச்சி மாமா சித்தப்பான்னு பழகி ஒரு 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 மத வெறியற்ற, ஒரு சாதி வெறியற்ற, ஒரு சமத்துவமான, ஒரு அற்புதமான இந்தியாவாக, ஒரு அற்புதமான தமிழகமாக இது இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெருங்கனவு எனக்கு இருக்கிறது. அந்த கனவை நோக்கி மட்டுமே நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன், அதை நோக்கி மட்டுமே நான் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். அதனால் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்வது, செய்திகளை செய்திகளாக பார்த்து கடக்காதீர்கள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறுகளை பாருங்கள். அது மட்டும்தான் நம்மை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பாக வைக்கும் என்று சொல்லி, குரலற்றவர்களின் குரலாய் என்னுடைய குரல் எப்பொழுதும் இன்னும் 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 ஓங்கி ஒலிக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி சொந்தங்களே, நன்றி.